ஹை கைஸ், நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குடில் குடும்ப உணவகம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதோட ஆம்பியன்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நினைக்கிறேன், தாறுமாராக இருக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே செம்ம இம்ப்ரெஷனாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல நுழையிறப்பே ஃபுல்லாக சீரியல் லைட்லாம் போட்டு அந்த குடுசமே ஹட்டு ஹட்டாக சின்ன சின்ன ஹட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹட் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷனாக பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்போவே. ஃபேமிலி கப்புள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பிளேஸாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே சீ ஃபுட் ரிலேட்டாக தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஷஸ் எல்லாமே நிறையா கிடைக்கும். சுறா புட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷவர்மா, அதுக்கப்புறம் கோக்கரி தோசை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் நிறையவே இருக்குது. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தபால் தந்தி நகரில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கின டிஷ்ஷும் ப்ரைஸ் டிஷஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நண்டு சூப்பு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. எனக்கும் ஃபஸ்ட் டைம், நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எச்சி ஊறுதுடா, எச்சி ஊறுதுடா, எனக்கும் ஊறுது. செம்ம டிம்டிக்கு அது கேமராமேனுக்கு அதுக்கு மேலே ஒழுகி ஓடிக்கிட்டு இருக்காங்கிட்டு. நல்லா இருக்கா? ஆ தரமாக சூப்பரா இருக்கு. அப்படியே தடுமெல்லாம் பிடிச்சது, நான் சாப்பிட்றப்ப வேற லெவலில் இருக்கு. ஏய் தரமாக நல்லா கப்பு சுப்புன்னு அடிச்சோம், நீ தடுமம் பிடிச்சோம், நீங்க சளி பூரா சல்லுன்னு போயிரும். சூடாக நல்லா நல்லா கொதிக்கு, தரமா இருக்கு. அப்படியே நல்லா சுட சுட அம்சமாக இருக்கு. சுட்டா சுட்டா நண்டு சூப்பே. ஃபிஷ் ஷவர்மா, ஃபிஷ் ஷவர்மா. ஆமாம், நிறையா இருக்குடா. ஐயோ அப்படியே உங்கள் மைனஸ் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த ஃபிஷ்ஷு கூட ஊறுனாலும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு. நோ 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 ஒன்று விட்டா செம்மையாடா, உண்மையாக்குல உங்களுக்கு வாயத்தில் நம்ம ரெண்டு பேரும் தவிர்த்து ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு கிடைக்குமான்னு தெரில. ரெண்டு பேரும் பைக்கு சரியான ஸ்டஃபிங்கா, சாரமரா இருக்கு. நண்டு கறி தோசை, நண்டு கறி தோசை இருக்கிற நண்டுக்குரிய கிரேவி, இது நல்லா செம்மையா இருக்கு பார்க்க. ஆ பார்க்குறப்பே செம்ம டெம்டிங்காக இருக்கு. நான் போறேன் பாருங்க, செம்ம கெட்டியா இருக்கு. நீ வந்து போடுறா. அப்படியே பீஸ் அம்மா நாளாக கட் பண்ணியிருக்காங்க, நாளாக கட் பண்ணியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படியே அந்த முக்கோணம் ஷேப்பில் கட் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படியே இங்கே போயிட்ட போகிறாங்க. ஆகா அப்படியே ஒரு மடி மடிச்சு வா, தரமாக இருக்குடா. தாறுமாறு தாறுமாறு அப்படியே வாய் வச்சது உள்ள ஓடி இருச்சுடா. நான் கடிக்கவே கிரேவி தான்டா தரோம். கிரேவி அந்த அண்ணன் இன்னும் கிரேவி கொண்டு வர சொல்லு. கண்டு கிரேவி கொண்டு வர சொல்லு. மிரட்டு தாறுமாறு தாறுமாறு. இன்னும் கிரேவியில் கரம் மசாலாம் போட்டு லெவலில் பண்ணியிருக்காங்க. மாட்டிக்கிச்சுடா எப்படா சாப்பிடு. இது வந்து பிரான் கிரேவி, கொஞ்சோண்டு கொடியா. இது வந்து நாட்டு வந்து நாட்டுக்கொடி குழம்பு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மெதக்குது ஒரு மேல. இது வந்து மீன் குழம்பு, எப்போ எவ்வளோ கட்டியாக இருக்கு. ஆ செம்ம டிக்காக இருக்குல்ல. இது வந்து ஆனியன் தோசை,
இது வந்து மைனஸ் மைனஸ் அடி ஓரமா வச்சு அப்புறமே டேஸ்ட் பண்ணிக்குவோம். சரி ஓகே, முத நாட்டுக்கோழியில் ஒரு பைட்டு போயிரும். நல்லா இருக்கா? வந்து நம்ம பிரான்ல ஆரம்பிச்சோம் அப்படியே அடுத்து பிரான்ல போயிரும். சரி பாருங்க, ஃபோகஸ் ஆகுதுல்ல அதுக்கு. சாதம் பிரான் கிரேவி தான். நாட்டுக்கோழி தாரமார்கள் எல்லாமே பிடிச்சிட்டாயும் எல்லாமே தாருமாறா இருக்கு. வந்து மயனேஸ் மயனேஸ் தோசை வச்சு சாப்பிடுறியடா குப்பாடா நிஜமா இருக்கு ஒரு மாதிரி. இருங்க நானும் மைனஸ்ல ஒரு டிப்ப போடுறேன். நானும் எனக்கும் அதுக்கும் நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு. இனிக்குதுங்க, வித்தியாசமா இருக்கு. மூணு கலந்து ஒரு அடியே போ, மூணையும் உழப்பிட்டு. தாறுமாறு தாறுமாறு வெங்காயத்தை பாருங்க, நல்லா குட்டி குட்டியா போடுவாங்க. சாம்பாரில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம் கேரட்லாம் நிறையா போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டலோடைய மெயின் தீமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்செப்ட் தான். இங்கே வந்து மைதா மாவில் பண்ண பொரோட்டாலாம் வந்து அவைலபிள் இல்லை. ஷவர்மாவே மைதாவில் பண்ணாங்க, சப்பாத்தில தான் பண்ணாங்க, சப்பாத்தில பண்ணாங்க. முன்னா மேக்கிங் வீடியோலாம் போடுவேன். நான் வந்து அப்படியே நண்டு கிரேவி மீன் குழம்பு ஆகா சமப்பு கலந்துடுறாங்க நல்லா. தாடுமாறு கை ஆகா நீ நெய் வாட சூப்புதுல தரமாகல மணக்குது நல்லா. எல்லாமே காரசாரமாக இருக்கு. காரலோல் இந்த சவர்மா மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே காரசாரமாக கரெக்டாக இருக்குது. இந்த மீன் குழம்பு அந்த இந்த மீன் குழம்பு ஐட்டத்துக்கான காரம் அப்படியே தரமாக இருக்குது. செம்ம சுற்றுலாக இருக்குது ஃபீல் பண்ணலாம். இந்த கிளம்பியா இதை காட்டின ஒரு தரமான காம்போ வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. இட்லி மீன் குழம்பு அந்த மீன் குழம்புல வந்து பீஸ் எல்லாம் எடுத்து இது போட்டுருவோம். பேசுங்க வாங்க ஆகா அப்படியே இப்போ அப்படியே வச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் முடிச்சிடும். இட்லி அப்படியே இட்லி மாவும் இருக்குல்ல, இட்லி அப்படியே கொஞ்சம் மீன் போயிடும். மீனையும் அப்படியே பிச்சு அட் அ டைமில் வச்சு சேர்த்து வச்சு ஒரு பைட்டு டைஸ் பாருங்க. தாழ் மீன் இல்லை சூப்பராக இருக்கு. இப்போ தான் சாப்பிட போகிறாரு மீன் பாரு, நல்லா உதிரியா பூவா ஒரு செம்மையா இருக்கா, நல்லா சூடா இருந்தாலும் அப்படியே நல்லா தம்மா பண்ணிக்கோங்க.
இந்த புளிப்பு அந்த மீன் குழம்புல அந்த புளிப்பும் அந்த காரமும் தான். மீன் குழம்ப பொறுத்தளவு புளிப்பும் காரமும் காரமும் அது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் காம்போ, ஃபிஷ் காம்போவில் உங்களுக்கு ஃபுல் கிரேவியும் வந்துடும், ப்ளஸ் இந்த அஞ்சு இட்லியும் வந்துடும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இது இட்லி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி. ஆனால் இட்லி மீன் குழம்பு தான் காம்போ, அதுதான் தரமான காம்போ. இதுதான் கொத்து சப்பாத்தி, கொத்து புரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி. ஆமாம், இதுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருக்காங்க. எப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வலிக்குதுடா, முடியலடா. நிறைய நல்லா குவான்டிட்டி நிறையா இருக்குல்ல. கைசிங்க வாங்க, நான் இதில் இவ்வளோ போட்டிருக்கேன், அது போக பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க. குவான்டிட்டி தாராளமாக இருக்கு, இதுக்கு எதோ ஊற்றலாம். இந்த இருக்குதா நீ நாட்டுக்குள்ளி அங்கிட்டு ஊற்று, வாங்கிட்டு பிரான் கிரேவியை போடுறேன். இன்னைக்கு ஒரு புடி ஓ செம்மையா இருக்கு. என்ன இது எப்படி இப்படியாச்சு சப்பாத்தி ஊற போட்டதோ? அது அந்த குழம்புல போட்டு அப்படியே வதக்கி தருவோம், ஒரு பைட்டு போனால் தெரிஞ்சிடும். போட்டால் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், இவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், பயங்கர ரொம்ப லைட்டாக இருக்கு, பயங்கர லைட்டாக இருக்கும். வயசானவங்களுக்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், தரமாக இருக்கும், டைஜஸ்டன். இதோட போயிட்டு பாரு, நண்டு குழம்பு, நண்டு குழம்பு நல்லா இருக்கா? ம், இனிப்பாக இருக்கும் ஒரு பக்கம். ஆமாம், இந்த கோதுமையோட டேஸ்ட் இருக்கு. கோல்டன் ஃப்ரை, கோல்டன் ஃபிஷ் ஃப்ரை, கோல்டன் ஃப்ரை, கோல்டன் ஃபிஷ் ஃப்ரை. ஓகே, ரைஸ் அப்படியே மயம், அப்படியே அவங்க கோல்டன் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்குள்ளே உண்டை மயக்கம் ஆயிடுச்சு. கூட்டம் ரஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்குன்னா பரவாயில்ல, கூட்டம் நல்லா இருக்கு. ம், நல்லா இருக்கா? என்னன்னா மீன் பஜ்ஜி மாதிரி இருக்கு. மீன் பஜ்ஜி தான், மீன் பஜ்ஜி தான், இங்கிலீஷ்ல வந்து கோல்டன் ஃபிஷ் ஃப்ரை. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் அப்படியே சாஸ்ல பாரு பூத்தா, என்ன பண்ண போற? சும்மா அப்ள என்ன பண்ண போற? ரொம்ப புரியாத கசகுண்டா, அடிச்சு வச்சு ஒரு அமுக்கு அமுக்கும் தின்னு புரியா? ஆமா, அது ஸ்டைலு வச்சுதுரா வாடா. அப்படி இதுல ஒரு டியூ போடு, மிளகா சட்னி. மிளகா சட்னியா? மிளகா சட்னி மாதிரி தான் இருக்கு, சாப்பிட்டு பாரு தெரிஞ்சிடும். மிளகா சட்னிடா அது பைத்தியம். செமையா இருக்கு, ஆனா மிளகா சட்னியோட ஒரு டைப்பு. எனக்கு போலீஸோடா வா போதும்டா.